ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு விமலா சொல்லி கொடுத்த மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. முன்னாடியே மதுரை மட்டன் சுக்கா போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/4 கிலோ மட்டனை இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, 1/4 கப் வாட்டர்னு போட்டிருக்கேன். பட் அதை விட ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து மட்டன் வெந்துடும். இப்போ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா பொடிக்கு கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறமேலு காஞ்ச மிளகாய். இது வந்து காரமான காஞ்ச மிளகாய். கொத்தமல்லி விதையை வந்து ஒரு 1/2 வாசிக்கு மேலே வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாவை போட்டுக்குங்க, இல்லாட்டி அப்புறம் கொத்தமல்லி ரொம்ப வறுபட்டுரும். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து பொடியாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வாசமே கமகமன்னு இருக்குது. இப்போ ஒரு பேனில் இப்போ நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, இது மட்டும் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நிறையவே வந்து போடலாம், நல்லா அப்போ வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1 கப்பு மட்டன் பீசஸ் அப்படின்னா அதே 1 கப்புக்கு அளவுக்கு சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்திக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர், அதையும் இந்த மட்டனோடைய கொட்டிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசால் வந்து அந்த கறியோட மிக்ஸ் ஆகும். வெங்காயத்தோட ஃப்ளேவர், மசாலோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த கறியோட மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்க்குறப்பவே வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அது வந்து இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.